ஓம் சர்வேபியோ குருபியோ நம. கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரம். இந்த கோவில் காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் என்ற பகுதியில் உள்ளது. இந்த கோவில் 1300 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில் என்று கருதப்படுகிறது. இந்த கோவில் பல்லவர் காலத்து கோவில். இந்த கைலாசநாதர் கோவில் பல்லவர் காலத்து சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். அதாவது முதலாவது பரமேஸ்வரனுடைய மகனான அவனுக்கு எல்லையற்ற விருப்பங்கள் கொண்டவன் என்று பொருள் தரும் அந்த அரிய கற்களியை துவக்கி வைத்தான். அதில் தனது பெயரையும் பொறித்து வைத்துள்ளான். புண்ணிய நதியாக கங்கையாறு எவ்வாறு விண்ணிலிருந்து கீழ் பாய்ந்து இந்த உலகை முழுமையையும் தூய்மையாக்குகிறதோ அதுபோல் ஒவ்வாமையோடு கூடிய அண்ணலின் அருட்பிரவேசம் உலகில் பாய்ந்து உலக மக்கள் அனைவரையும் உயிர்விக்கிறதோ அந்த கங்கையாறு நம்மை காப்பாற்றட்டும் என்று அழகிய வணக்கம் செய்யுளுடன் துவங்குகிறது அந்த கல்வெட்டு செய்தி. பரமேஸ்வரனிடமிருந்து முருகப்பெருமான் எவ்வாறு பிறந்தாரோ அதேபோல் பரமேஸ்வரனாகிய பல்லவன் அம்சத்தில் நான் பரத்வாஜ கோத்திரத்தை சார்ந்தவனாக பிறந்தேன் என்றும் கூறுகிறான். இந்த கோவில் காஞ்சிபுரம் நகர் மேல்கோடியில் உள்ள இந்த திருக்கோவில் நெருங்கும்போது ஒரு அழகிய கந்தர்வ விமானத்தை தரையில் இறங்கி நிற்கிறதோ என்ற பிரமிப்பு மேலோங்குகிறது. இது கட்டி முடிந்து 1300 வருடங்களுக்கு மேலாகிறது என கூறினாலும் நம்புவது கடினம். அன்று இருந்த நிலையிலேயே அதன் அழகை தொழில் துறை காப்பாற்றி வருவது நம்மை பிரமிப்பூட்ட செய்கிறது. இந்த கோவிலை நிர்மாணித்தவன் ராஜசிம்மன், பேரில் சிங்கம் போன்றவன் என்ற பெருமை கொண்டவன். அதை சுட்டி காட்டும்படி எங்கு பார்த்தாலும் சிம்மங்களே இந்த கோவிலை தாங்கி நிற்பது போல் காட்சி அளிக்கிறது. இந்த கோவிலில் நாம் காணும் ஒவ்வொரு சிற்பமும் சிவ பராக்கிரமத்தை ஒரு கதையாக கூறுவது போல் உள்ளது. வேறு எந்த கோவிலிலும் பார்க்க முடியாத அளவிற்கு அழகிய சிற்பங்கள் கொண்டுள்ள சுற்று சிவபெருமானின் தோற்றங்களை அவரது பராக்கிரமங்களை நாயன்மார்கள் தங்கள் பாடலில் போற்றி பாடியுள்ள அத்தனை பாடல்களுக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளன. இங்கு உள்ள சிற்பங்கள் ஒருபுறம் சம்ஹார மூர்த்திகளாகவும் மறுபுறம் அனுக்கிரக மூர்த்திகளாகவும் அமைந்துள்ளது. இதன் வடிவமைத்த சிற்பியின் கற்பனையை ஆன்மீக அறிவாற்றலையும் நமக்கு எடுத்துக்காட்டுவதாக உள்ளது. அதாவது காப்பதும் அவனே அழிப்பதும் அவனே என்ற அற்புத தத்துவத்தை விளக்குகிறது. தான் மட்டுமின்றி தான் மகளையும் மனைவியையும் கூட இந்த அரிய பணியில் ஈடுபடுத்தி இருக்கிறார் ராஜசிம்மர். ராஜசிம்மருக்கு 300க்கும் மேலான சிறப்பு பட்டங்கள் உள்ளன என்பதை இந்த பெருங்கோவில் வளாகத்தில் உள்ள ஒவ்வொரு சிற்ற ஆலயத்திலும் பொறித்து வைத்துள்ளதை நாம் காண்கிறோம். நகரி பல்லவ கிரந்த எழுத்து, சாதாரண பல்லவ எழுத்து, அன்னப்பட்சி போன்ற எழுத்து என 4 விதமாக எழுத்து வடிவங்களில் அமைந்தவை இந்த செய்திகள்.
இங்குள்ள மூலவரின் லிங்கத்தின் பின்புற சுவரில் எம்பிரான் ஏழவர் குழடியோடும் குமாரர்களோடும் சோமஸ்கந்தர் வடிவில் புடைப்பு சிற்பமாக காட்சி தருகிறார். காஞ்சிபுரத்தில் உள்ள பல்லவர் காலத்து அனைத்து கோவிலிலும் இதுபோன்ற அமைப்பினை நாம் காண்கிறோம். நாரதர் முனிவர் பூஜித்ததாக கூறப்படும் மூலவரின் லிங்கத் திருமேனி 16 பட்டை கொண்ட அஷ்டலிங்கம், பளபளப்பாக கருப்பு கருங்கல்லிலான பெரிய திருமேனி. கருவறையும் முகமண்டபத்தையும் சுற்றியுள்ள திருச்சுற்றிலும் வெளிச்சுவர்களிலும் பிச்சாடனர், கங்காதரர், ரிபுராந்தகர், சோமஸ்கந்தர், துர்கை, திருமால் போன்ற சிற்பங்கள் அமைந்துள்ளன. சிவ தாண்டவ காட்சிகளும் காண முடிகிறது. கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்றும் அழைக்கப்படுகிறது. அதன் உள் வெளியே வாயில்கள் மிகவும் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீழும்போது புனர்ஜன்மம் எடுத்து வந்த உணர்வு மேலோங்கி வருகிறது. இதை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை, பிறப்பிலிருந்து முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதாவது மகேஷனின் கூத்தை சம்பு நடத்தையும் காவியங்கள் அற்புதமாய் வர்ணிக்கின்றன. அவர்க்கெல்லாம் நேரில் கண்டு ரசிக்க வேண்டுமானால் கைலாசநாதர் கோவில் பிரகாரத்திற்கு வந்துவிட வேண்டும். அந்த காவியங்களில் கற்பனைகளிலும் எட்ட முடியாத அற்புத காட்சிகளை கண்டு பூவிலகின் கைலாசம் இதுவே என்று வியக்க வைக்கிறது. அதாவது இங்கே யானையின் உடலை உரித்து தோளை ஆடையாக போத்திய கஜாந்தகர், திகம்பரராக கபாலம் ஏந்தி நிற்கும் பிட்சை தேவர், உமையோடு கூடிய உமா சக்திதர், அந்தி நேரத்தில் உமையாமைக்கு எதிரே டமுருகம் சூலம் ஏந்தி சந்தியா தாண்டவம் ஆடும் சந்தியா தாண்டவர், பைரவர் கோலத்தில் பூத கணங்களோடு காளிக்கு எதிராக முகபாவங்களோடு வெளிக்காட்டும் சண்ட தாண்டவர், விருகொண்டு பூமியை நோக்கி வேகமாக பாய்ந்த கங்கையை வேணியில் தாங்கிய கங்காதரர், பதுமனின் ஐந்தாவது தலையை கிள்ளி எறிந்த பிரம்ம சிரச்சேதமூர்த்தி, ஆலகால விஷத்தை உண்ட கண்ட திலாக்கிய விஷபாஹரணர், முப்புறம் எரித்த திருபுராந்தகர், பாகம் தந்த அர்த்தநாரி, பரதனுக்கு அருளிய கிரிதார்ஜுனமூர்த்தி, இப்படி எத்தனை எத்தனை சிற்பங்கள். பல்லவர் காலத்தை அடுத்து சோழர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வழிபாட்டு நிபந்தனைகள் ஏற்படுத்தினர். அதைத் தொடர்ந்து அந்நியர் படையெடுப்பால் காஞ்சி மாநகர் சாளுக்கியர் வசம் வந்தது. விஜயநகர் மன்னர்கள், பிறகு
வீர கம்பண்ண உடையார் ஆலயத்தை மீண்டும் திறந்து இழந்த சொத்துக்களை மீட்டு திருநாமத்துக்கு காணி மடவிளக்கு திருவிருப்பு மற்றும் புனர் நிர்மாணம் செய்து பூஜைக்கும் வழிபாடு வழி செய்தார். காடவர் கோமகன் என்று அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் கைலாசநாதர் கோவிலுக்கு குடமுழுக்கு செய்திட முடிவு செய்தான். அத்தனை ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. குடமுழுக்கான நாளும் குறித்தாகிவிட்டது. மன்னனின் கனவில் மகேஷன் தோன்றினார். அரசன் குறித்த அதே நாளில் அடியார் ஒருவர் அமைத்த திருக்கோவிலுக்கு நான் எழுந்தருள்வேன். அவர் நான் எழுந்தருந்த வேண்டும் என்று வேண்டியிருப்பதால் கைலாசநாதர் கோவில் குடமுழுக்கு வேறு நாள் நடத்துமாறு கூறினார். அதன் பிறகு மன்னன் பூசலார் என்று அந்த அடியார் திருநின்ற ஊர் எனும் இடத்தில் திருக்கோவில் அமைத்துள்ளதாக கேள்விப்பட்டார். அரசன் அங்கு சென்று ஆரவாரம் எதுவுமின்றி அமைதியாக இருந்து பூசலாரின் ஊர் மக்கள் இங்கு ஒன்றும் கோவில் எழுப்பப்படவில்லையே என்றனர். பூசலார் என்பவர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஈசனின் திருநாமத்தை ஜெபிப்பதை மட்டுமே கண்டார் மன்னர். பூசலாரை நெருங்கி மகேஷன் குறிப்பிட்ட கோவிலை பற்றி வினாவிட அந்த அடியார் தனது மனதுக்குள்ளேயே அழகிய கோவில் அமைத்து அன்றைய நாள் குடமுழுக்கு செய்வதாகவும் கற்பனையில் மூழ்கி இருந்ததை கண்டு அதிசயப்பட்டார். பேரரசர் நிச்சயத்த நாளில் மணக்கோவில் கட்டிய பூசலாரை வாழ்த்திட மகேஸ்வரனும் முடிவு செய்ததான் பொருள் விளங்கியது. அதாவது அடியாரின் எல்லையற்ற அன்புக்கு அடிபணிந்தவன் தானே அந்த ஈசன். அதன் பிறகு பூசலார் வசித்த ஊரிலேயே திருத்தலத்தில் ஒரு அழகிய திருக்கோவிலை நிர்மாணித்து அதற்கு குடமுழுக்கையும் நிறைவேற்றி பிறகே காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் குடமுழுக்குவை முறையே நடத்தினார் பேரரசன். பூசலார் போன்றவர் கான பக்குவ நிலையை அடைவதே ஹரிநெறியாகும். பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் பல திருப்பணிகளை செய்த போதிலும் அவனுக்கு தீராத ஒரு ஆசை இருந்தது. அதாவது மண், மரம், செங்கல், சுண்ணாம்பு, உலோகம் எதுவுமின்றி ஒரு அற்புத ஆலயத்தை அமைத்திட வேண்டும் என்பதே. அதுதான் விளைவோ காஞ்சியில் எழுந்தறிய கைலாசநாதர் திருக்கோவில். அவனது மரபில் வந்த ராஜசிம்மன் கட்டிய கோவில்தான் இது. பல்லவர் காலத்து கோவில்களில் மட்டுமே நாம் காணும் சப்தமாதர், அஷ்டதிக் பாலர்கள், ஏகாதச ருத்திரர், கருட நரசிம்ம யுத்தம், பைரவி, இப்படி எண்ணற்ற மூர்த்திகள் வேறு எங்கும் நாம் காண முடியாவை. மூலவர் இங்கு 16 பட்டை கொண்ட ஷடாசலிங்கமாக அருள்பாலிக்கிறார். இந்த கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவில் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவால்
மெயின்டைன் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவில் எப்பொழுதும் திறந்து இருக்கும். ஆனால் கருவறையில் உள்ள லிங்கத்தை காண பூஜை நேரங்களில் மட்டுமே அனுமதி உண்டு. இந்த கோவிலுக்கு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோ வசதிகள் நிறைய இருக்கிறது. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் எந்த ஒரு ஆட்டோ டிரைவர்களுக்கும் இல்லை கட்டண வாகனங்களுக்கும் இது மிக அறிந்த இடமே. நன்றி, வணக்கம்.